ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனை சூப்பராக எப்படி பொறிக்கலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த மீன் சாப்பிட சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க இந்த மாதிரி பேஸ்ட் பதத்தில் அரைச்சிட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனில் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க மீனில் மசாலாவோட டேஸ்ட் ஏறி உப்பு காரம்லாம் அப்படியே இறங்கி சூப்பராக இருக்கும் பொறித்து சாப்பிடும்போது நம்ம உப்பு மிளகாய் தூள்லாம் கலந்து ஊற வச்சு பொறிப்போம் சாதாரணமாக நம்ம வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலா மணத்தோடு நீங்கள் இஞ்சி பூண்டு தனித்தனியாக சேர்க்காமல் இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்காங்க அதுவும் ருசியாக இருக்கும் ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடாக்கிட்டு ஊரைனை மீனை எந்த அளவுக்கு தோசைக்கல்ல பத்துமோ அந்த அளவுக்கு மீனை பொரிச்சி எடுங்க சிம்மளியை போட்டு பொறிச்சி எடுங்க சிம்மில் வந் வச்சு பொறிக்கும் போது தான் நம்ம வந்து அந்த மீனோட மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சாப்பிட இப்போது ஒரு பதத்துக்கு வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு இதே மாதிரி மறுபடியும் சிம்மளியை வச்சு அதே டைமுக்கு வேக வச்சுடுங்க இப்போது மீன் தயாராகிடுச்சி நம்ம வந்து எண்ணெயெல்லாம் உறிஞ்சத்துக்காக நான் ஒரு பிளேட்டில் சாப்பாடு வச்சுருக்கேன் அந்த சாதத்து மேலே பொறிச்ச மீன் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் அந்த சாதம் உறிஞ்சிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மீன் பொரியல் தயாராகிடுச்சி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பாய்